ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எல்லாரும் முதல் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைய ஆசீர்வதிப்பாராக. அண்ட் ஐ ஆஸ் சில்ட்ரன், ஓல்டர் சில்ட்ரன், ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ் டுடே. இன்றைக்கு நம்முடைய தியானத்திலே வாழ்க்கை என்பது நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதாகும் என்ற தலைப்பிலே தான் நாம் தியானிக்க போகிறோம். லைஃப் இஸ் அபவுட் ஹவ் வி லிவ். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். வாழ்க்கை என்பது எப்படியோ என்னவோ வாழ்ந்து முடித்து விடுவதல்ல, அதை நாம் எப்படி வாழுகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. இயேசு கூட பல இடங்களிலே நான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்தேன் என்று கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்விழந்து போய் நின்றவருக்கெல்லாம் அவர் வாழ்வு கொடுத்தார். வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளோடும் சிக்கலோடும் இருளோடும் நோயோடும் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் அவர் சுகம் கொடுத்து வாழ வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்த ஒரு உன்னதமான ஆசீர்வாதமான ஒன்று. அதை நாம் எப்படி வாழுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை நாம் அறிந்து அதுக்கு ஏற்றபடி நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நினைக்கும் பொழுது, அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஒரு முறை ஒரு வாலிபன் பாடசாலையிலே படிக்கும் பொழுது ஒவ்வொரு இயருக்கும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை மாற்றினானான். ஒரு இயருக்கு ஒன்று, செகண்ட் இயர் செகண்டு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட், தேர்ட் இயருக்கு மூன்றாவது கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ ஆசிரியர் கேட்டாரா, நீ என்னத்துக்கு ஒவ்வொரு இயராக்கு ஒவ்வொரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாற்றிட்டு இருக்க, வை யூ ஆர் சேஞ்சிங் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி இயர்? அதுக்கு அவர் சொன்னாராம், சார் கரிக்குலம் எல்லாம் மாறுது, அதனால நானும் மாத்துறேன் அப்படின்னு சொன்னாராம். பாடத்திட்டம் எல்லாம் இயருக்கு இயர் மாறுறது போல நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டை இயருக்கு இயர் மாத்துறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்படிதான் பலர் இன்றைக்கு வாழ்க்கையை நினைக்கிறார்கள். வாழ்க்கை என்றால் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், என்ன மாதிரியும் நாம் வாழ்ந்து முடித்திடலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, நாம் எப்படி வாழுகிறோம் என்பது வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் அந்த ஸ்டெப்பிலே, அந்த படியிலே நாம் சரியாக நடந்து வந்தால்தான் எப்பொழுதுமே நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆகவேதான் வாழ்க்கை என்பது நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதாகும். திருப்பாடல் அல்லது சங்கீதம் 90 அதிகாரத்திலே 14 வசனம் பாருங்கள். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். சட்டிஸ்ஃபை அஸ் இன் த மார்னிங் வித் யுவர் அன்ஃபெயிலிங் லவ் தட் வி மே சிங் ஃபார் ஜோய் அண்ட் பி கிளாட் ஆல் அவர் டேஸ். சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நாம் எல்லாம் என்னுடைய வாழ்நாள் எல்லாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அப்படி என்றால் உம்முடைய அன்பை உம்முடைய தயவை எனக்கு தாரும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைக்கிறார், சொல்லுகிறார். இப்போ வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒரு முக்கியமான ஒன்று. எந்த சூழ்நிலையிலும் நாம் நிம்மதியாக இருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் தான் திருமறை கூட நமக்கு அப்படியாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறது.
அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால், நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டுமென்றால், நமக்கு இறைவன் துணையா இருக்கிறார் நிச்சயமாக. ஆனால் அதே நேரத்தில் அதை நாம் எப்படியாக கையாளுகிறோம் என்பதும் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். வாழ்க்கை என்பது நாம் ஒன்றை அடைவதல்ல, மாறாக எவ்வாறு வாழுகிறோம் என்பதாகும். லைஃப் இஸ் நாட் அபவுட் ரீச்சிங் எ டெஸ்டினேஷன், இட் இஸ் அபவுட் ஹவ் வி லிவ். அதாவது திங்கக்கிழமை ஃபேமிலி டே, ஸோ இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே, எல்லாரும் மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள். சில நேரத்தில் சிலர் நினைக்கலாம், என்ன வேலண்டைன்ஸ் டேக்கு ஃப்ரைடே மீட்டிங்கா, இது என்னது அப்படின்னு சிலர் நினைக்கலாம். உண்மைதான், பட் எனிவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை இந்த ஃப்ரைடேயில் நாம் ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அவருடைய பார்ட்டியில் நாம் பங்கேற்றுக் கொள்கிறோம், அவர் தன்னுடைய வார்த்தையை தந்து எங்களுக்கு நிறைவளிக்கிறவராக இருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையிலே வாழ்க்கை என்பது ஒன்றை அடைவதல்ல, மாறாக எவ்வாறு வாழ்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது இந்த தலைப்பு நமக்கு எதை காட்டுகிறது என்றால், எப்படியோ வாழ்ந்து இத்தனை வயசில் ஒரு திருமணமாகி இத்தனை பிள்ளைகளை பெற்று இத்தனை வயசிலே நாம் மடிந்து விட்டால் போதும் என்று எண்ணுகிறதல்ல வாழ்க்கை. ஏதோ ஒன்றை அடைந்து விட்டால் போதும் என்று நினைக்கிறதல்ல வாழ்க்கை. அதுபோல ஒரு வீட்டை வேண்டி விட்டால் போதும், ஒரு காரை வேண்டி விட்டால் போதும், ஒரு அழகான ஒருவரை நான் திருமணம் செய்து விட்டால் போதும், அல்லது 2 அல்லது 3 அல்லது 1 அல்லது 5 பிள்ளைகளை பெற்றுவிட்டால் போதும், அல்லது பேங்கில் இவ்வளவு பணத்தை நான் சேர்த்து விட்டால் போதும், அல்லது என்னுடைய பிள்ளைகளை இத்தனை பட்டம் பெறுவதற்கு நான் படிக்க வைத்து விட்டால் போதும், அதாவது ஏதாவது ஒன்றை செய்து முடித்து விட்டால் அதுதான் வாழ்க்கை என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அது வாழ்க்கையிலே ஒரு பகுதி. ஆனால் நாம் அதை அடைந்து அந்த நோக்கத்தோடு நடந்து போகும் பொழுது எவ்வாறு வாழுகிறோம் என்பது மிக மிக அவசியமாகும். உதாரணமாக நாம் நன்றாக பாடுபட்டு உழைத்து என்னுடைய பேங்கில் வந்து ஒரு இவ்வளவு காசு இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்கால படிப்புக்கன்று இவ்வளவு காசு நான் போட்டு விட வேண்டும் என்பதற்காக நாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைத்து அந்த பணத்தை நாம் பேங்கில் வைத்து விடலாம். அதுக்கு பின்பு அந்த பிள்ளைகள் ஒரு நாள் வளர்ந்து, அம்மா அப்பா நீங்க எல்லாரும் எனக்கு எங்களுக்காக பாடுபட்டு பணம் உழைத்து பேங்கில் போட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நாங்கள் உங்களோடு இருக்கவில்லையே, நீங்கள் எங்களோடு இருக்கவில்லையே, உங்களுடைய அன்பை நாங்கள் சுவைத்து பார்க்கவே இல்லையே, அல்லது நீங்கள் எங்களோடு விளையாடினீர்கள், நீங்கள் எங்களோடு நேரம் செலவழித்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியாமலேயே இருக்கிறதே, நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்திலே வளர்ந்தது போல அல்லவா நாங்கள் ஃபீல் பண்ணுகிறோம். லைக் மோஸ்ட்லி பீப்புள், மோஸ்ட்லி சில்ட்ரன் இங்கே வந்து டே கேரிலே வளர்ந்தது போல அவர்கள் ஃபீல் பண்ணுவார்கள். மோஸ்ட்லி சில்ட்ரன் அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய அம்மா அப்பா வந்து எங்களோட கிராண்ட்மா தான், கிராண்ட்பான்னு சொல்லுவார்கள், அவங்க தான் எங்களுடைய ஃபாதர், அவங்க தான் எங்களுடைய மதர் அப்படி என்று சொல்லுவார்கள் சில நேரத்தில். ஏனென்றால் அவர்கள் மோஸ்ட்லி டைம் கூட நேரம் அவர்களோடு இருந்து வளருவதனாலே. அதனால தான் இங்கே நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், நாம் ஏதோ ஒன்றை செய்து முடித்து விடுவது வாழ்க்கை அப்படி என்று நாம் எண்ணி விடுவதற்கு பதிலாக, அதை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த சூழலில் என்பது மிக மிக அவசியம். ஒரு பிள்ளையை நன்றாக படிக்க வைத்து விடலாம், படிக்க வைத்து விட்டு அந்த பிள்ளைக்கு குடும்பத்திலேயே அந்த பிள்ளை வாழ வேண்டிய முறை தெரியாமல் போய்விட்டது என்றால், அதுக்கு பின்பு அந்த படிப்பு அந்த பிள்ளைக்கு சில நேரம் உதவாமல் போய்விடுகிறது, கை கொடுக்காமல் போய்விடுகிறது. சில நேரத்தில் பாருங்கள், நன்றாக படித்திருப்பார்கள் ஆனால் வீட்டிலே ஒரு சின்ன விஷயம் கூட செய்ய தெரியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், வாழ்க்கையில ஒன்றை செய்து முடித்து விட வேண்டும் என்று மட்டும் நாம் நினைக்கிறோமே தவிர, அதை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிற நாம் எவ்வாறு அந்த திட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நடந்து வருகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். ஆகவேதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை அடைந்து விடுவது மட்டுமல்ல, எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக அவசியம். எபேசியர் 5:25 பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். Just as Christ loved the church. அதாவது இயேசு எப்படி திருச்சபையை அன்பு செய்தாரோ அது போல நீங்களும் உங்களுடைய மனைவியை அன்பு செய்யுங்கள், அல்லது மனைவி கணவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி இங்கே எழுதுகிறார். இதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் பாருங்கள், வாழ்க்கையிலே அன்பை பரிமாறுவது இருக்கிறதல்லவா, அதுவுமே முக்கியமான ஒன்று. நாம் அன்பையே பரிமாறாமல் ஏதோ ஒன்றை செய்து முடித்து விட்டோம் என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டினோம் என்றால், அதனால சில நேரம் நமக்கு நிம்மதியே திருப்தியே இல்லாமல் போய்விடும். உதாரணமாக ஒருவர் வந்து ஒருவருடைய மனைவிக்கோ அல்லது மனைவி ஒரு கணவனுக்கோ ஒரு விலை என்ற பொருளை வேண்டி கொடுக்கலாம்.
கொடுத்து விட்டு நான் இவ்வளவு விலையுயர்ந்த பொருளை நான் வேண்டி கொடுத்து விட்டேன் இந்த வலண்டைன்ஸ் டேல அல்லது ஃபேமிலி டே என்று சொல்லி அவங்க தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கோ அல்லது அவர்களுடைய உறவினர் கூற்றாருக்கெல்லாம் சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அதை வேண்டி நான் அவருடைய மனைவியோ அல்லது கணவரோ அவர்களிடத்தில் இருந்து அந்த அன்பை எதிர்பார்ப்பார்கள் என்றார். அந்த அன்பு கிடைக்காமலேயே ஒரு விலையுயர்ந்த பொருள் மட்டும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த விலை உயர்ந்த பொருள் அவர்களுக்கு ஒரு விதத்திலுமே சமாதானத்தையோ நிம்மதியே கொடுக்காது. அதை பார்க்கும் பொழுதில் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், இதை விட அன்பை அல்லவா நான் விரும்புகிறேன், இதை விட பாசத்தை அல்லவா நான் எதிர்பார்க்கிறேன். அதைத்தான் நினைப்பார்களே தவிர அந்த பொருள் அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. அதனால தான் வாழ்க்கை என்பது பார்த்தீர்கள் என்றால் நாம் வாழ வேண்டிய முறை, வாழுகின்ற முறை என்பது மிக மிக அவசியம். நாம் ஏதோ ஒன்றை செய்து முடித்து விடுவது அல்ல. அதனால தான் தூய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எப்படி நம்மை அன்பு செய்தாரோ அதுபோல நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்வது. அந்த அன்பு எந்த குடும்பத்திலே அன்பு இருக்கிறதோ பாருங்கள், அந்த குடும்பத்தை யாராலும் எதனாலும் அசைக்க முடியாது. எது இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி அந்த குடும்பத்திலே நிம்மதி எப்பொழுதுமே இருக்கும், அந்த குடும்பத்திலே நிறைவு எப்பொழுதும் இருக்கும். ஏனென்றால் அன்பு தான் சகலவற்றையும் கொடுக்குமே தவிர பணமோ பொருளோ அல்ல. பணமும் பொருளும் தேவை, ஆனால் எல்லா நேரத்திலும் அதனாலே நமக்கு வேண்டிய வாழ்வை நிறைவை கொடுக்க முடியாது. We have to love, help, understand, respect and share with each other. இது வந்து மிக அவசியமானது நம்முடைய வாழ்க்கையிலே. முதலாவது பாருங்கள், நாம் ஒருவர் ஒருவர் அன்பு செய்வது, அதுதான் இன்றைக்கு மிக மிக குறைந்து வருகிறது. அந்த அன்பு அன்பு மட்டும்தான் இன்றைக்கு குறைந்து வருகிறது, மிச்சமெல்லாம் நிறைவாக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த அடிப்படையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி, ஆல் த சில்ட்ரன் ஆர் பேரண்ட்ஸ், வி ஹாவ் டு லவ் ஈச் அதர். அது வந்து நாம் வாழ்க்கை எப்படி வாழுகிறோம் என்பதை அதுதான் காட்டும். நான் வந்து இந்த வீட்டிலே நான் இருக்கிறேன் அல்லது இந்த இடத்துல இருக்கிறேன் அல்லது நான் இதை படித்து விட்டேன் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய அந்த உண்மையான அன்பு, நாம் ஒருவர் ஒருவர் மேல் காட்டுகிற அந்த உண்மையான அன்பு இருக்கிறது அல்லவா, அதுதான் நம்முடைய அந்த குடும்பத்தை நிறைவாய் காட்டுகிற ஒன்றாகும். அது மட்டுமல்ல, ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்கிறவர்களாக, யூ ஹாவ் டு ஹெல்ப் ஈச் அதர். அந்த ஃபேமிலி என்று வரும்பொழுது, ஃபேமிலி லைஃப் என்று வரும்பொழுது, நாம் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்ய முடியாதவர்களாக அல்லது ஹெல்ப் பண்ணவே நாம் முன்வராதவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்பது சரியானதல்ல. உதாரணமாக கணவன் மனைவி அப்படி எடுக்கும் பொழுது ரெண்டு பேருமே காலை எழுந்து வேலைக்கு போய் மாலை வீட்டுக்கு வருகிறவர்களாக இருக்கலாம். ஒரு வீக் முடியும் பொழுது ஃப்ரைடே வரும் பொழுது ரெண்டு பேருமே ஒரு செக்கோடு வருகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒருவர் ஒருவருக்கு மட்டும் அவர்கள் உதவி செய்யாதவர்களாக இருப்பார்கள் என்றார். ஒருவரை நான் தாகமாக இருக்கும் பொழுது எனக்கு தண்ணி எடுத்தா அப்படி என்று மனம் திறந்து அப்படியே சொன்னா கட்டாயமா அவங்க எடுத்து தருவாங்க, சினக்காம எடுத்து தருவார்கள் அப்படி என்ற ஒரு திறந்த மனதோடு கேட்க முடியாமல் ஒரு குடும்பத்தில் இருக்கிறது என்றால் நாம் எவ்வளவு பெரிய செக் வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அந்த செக்கினாலே பயனில்லை. ஆகவே ஒரு குடும்பம் என்று வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், அதாவது ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்கிற அந்த அந்த வாழ்க்கை வாழ்வது மிக அவசியம். அதனாலதான் ஏதோ ஒன்றை செய்து முடிப்பதல்ல, மாறாக நாம் எப்படி வாழுகிறோம் என்பது மிக அவசியம். ஒவ்வொரு விடயத்திலும் பார்த்தீர்கள் என்றால், முக்கியமாக கணவன் மனைவி என்று வரும் பொழுது முதலாவது அவர்கள் தங்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது யார் வந்து உதவி செய்வார்கள் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்றால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியையும் மனைவி தன்னுடைய கணவரையும், எதுவாக இருக்கட்டும் முதலிலே அவர்கள் எனக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். எந்த குடும்பத்திலே அது கிடைக்காமல் போகிறதோ அப்பொழுது அவர்கள் கவலைப்பட ஆரம்பிப்பார்கள். அதற்கு பின்பு தனிமை உணர்வு அவர்களுக்குள்ளே வரும், தனிமைப்பட ஆரம்பிப்பார்கள், தாங்களாகவே செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்கு பின்பு நான் திருமணமாக என்ன பிரயோசனம், கணவர் இருந்து என்ன பிரயோசனம், மனைவி இருந்து என்ன பிரயோசனம் என்று நினைப்பு வந்துவிடும். அதனால தான் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்து ஹெல்ப் பண்ணி வாழ்வது என்பது மிக மிக அவசியமாகும். இதில் என்ன ஒன்றை சொல்லி அடுத்த பகுதிக்கு போகிறேன். நாமெல்லாம் இலங்கையிலிருந்து வந்ததுனாலே எப்படி நான் கிச்சனுக்குள்ள போய் என்ற மனுஷிக்கு உதவி செய்கிறது, நான் இறைச்சி வெட்டுறதா, நான் வெங்காயம் வெட்டுறதா, நான் வெங்காயம் வெட்டினா என்னையெல்லாம் வெங்காயம் என்று நினைப்பார்கள். அப்படி நினைக்கிற ஆம்பளைகள்லாம் இருக்கிறார்கள் சில இடங்களில் இன்றைக்கு இங்கேயும். அதெல்லாம் நம்முடைய நாட்டில் இருந்திருக்கலாம், அப்படி ஒரு வாழ்க்கை முறை அங்கே இருந்தது. இங்கே வெங்காயம் வெட்டுறதால உங்களை யாரும் வெங்காயம் என்று சொல்ல மாட்டார்கள். சொன்னால் பரவாயில்ல, யாராவது சொல்லட்டும் வெங்காயம் என்று, அவர்கள் வெங்காயம் என்று சொல்லி எங்களுக்கு என்ன, உங்கள் மனைவி உங்களை பார்த்து சந்தோஷமாக சொல்லுவார்கள், பெருமையாக சொல்லுவார்கள். அதுதான் முக்கியமாக தேவை.
அதனாலே உதவி என்று வரும் பொழுது கூட எதுவாக இருந்தாலும் சரி, அதுல முதலாவது உதவி செய்யறதுக்கு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவரும் முன்வர வேண்டும். அதுதான் நம்முடைய குடும்பத்திலே இறை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மூன்றாவது அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இதில் நான் நிறைய நேரம் எடுக்க விரும்பவில்லை, பட் ஆனால் இது ஒரு பெரிய டாபிக். இது ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்வது. சில இடங்களில் பார்த்துக்கலாம், சாப்பாடை வச்சுட்டு சாப்பிடு, நீ இதை இதுதான் சாப்பிடணும், சாப்பிடு, உங்கள் அம்மா அப்படி வளர்க்கலையாக்கும், அப்பா அப்படி வளர்க்கலையாக்கும், சாப்பிடுத சாப்பிடுத. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் இவ்வளோ உரைப்பில் நான் சாப்பிட்டு பழக்கமே இல்லை, சின்னலேருந்து நான் இவ்வளோ உரைப்பே சாப்பிடல. இவர் சொல்லுவார், இல்லை இப்படி தான் சாப்பிடணும், சாப்பிடு, நீ நான் பழக்கி காட்டுறேன் பார். இப்படி பெருமை பாடுறது இல்லை, அப்படி அல்ல. அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ள தெரியும். அவங்க சின்னலிருந்து எப்படி தான் வளர்ந்துருக்கிறார்களோ, திருமணமான உடனே அதை மாற்றிவிட முடியாது. இதெல்லாம் எத்தனையோ குடும்பத்தில் ஏற்படுகிற ஒரு பெரிய பிரச்சனையாகும். இது ஒரு சின்ன விஷயம், இது போல எத்தனையோ இருக்கிறது, எத்தனையோ விஷயம் இருக்குது. கதைக்கிற விதமாக இருக்கலாம், பழகிற விதமாக இருக்கலாம், அதெல்லாமே ஒரு குடும்பத்திலிருந்து வருகின்ற ஒன்று. அதை சில நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எந்த குடும்பத்திலே அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லாமல், பெரிய சோஃபா இருக்கலாம், பெரிய ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இருக்கலாம், பெரிய பெரிய டிவி எல்லாம் ஸ்டீரியோ சிஸ்டம் எல்லாம் இருக்கலாம்னோ, அதனால் அவர்களுக்கு ஒரு பயனுமே இருக்காது. அதனாலே அண்டர்ஸ்டாண்டிங் மிக அவசியம். ஈவன் த சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ், ஒருவர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங் கூட மிக மிக அவசியம். அதை விட மேலானது ரெஸ்பெக்ட், ஒருவர் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்று இருக்கிறது அல்லவா மிக அவசியம். ஏன் இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால், வாழ்க்கை என்பது ஏதோ ஒன்றை வாழ்ந்து முடித்து விடுவதல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பது மிக மிக அவசியமாகும். ஒரு அப்பா ஒரு அம்மா ஒருவர் ஒருவருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகிறார்களோ, அதை பார்க்கிற பிள்ளைகள் தான் நாளைக்கு ரெஸ்பெக்ட் என்றால் என்ன, ஒரு மரியாதை என்றால் என்ன என்று அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த ரெஸ்பெக்ட் மிக அவசியம். அதுபோல ஷேர் பண்ணி, ஒருவர் ஒருவரோடு ஷேர் பண்ணி வாழ்வது மிக அவசியம். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா, என்னது, எள்ளா இருந்தாலும் எட்டா பிரியன்றது. அதே என்ன எட்டா பிரிக்கிறது, ரெண்டாவே பிரிக்கலாது. சில நேரம் பிள்ளைங்களுக்கு விளங்காது, அவரையும் சேர்ந்து எள்ளு என்னது, ஆ அதை எட்டா எயிட்டா பிரிக்கணுமா, அதை யூ கேன் டூ தட், ஈவன் ஹாஃபாகவே பிரிக்க முடியாது. பட் எனிவே அந்த பழமொழி என்ன சொல்லுகிறது பாருங்கள், எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணி நாங்கள் வாழ வேண்டும் அப்படி என்று. அந்த ஷேரிங் லைஃப்பில் வந்து பகிர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கே ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கும், ஒரு இணைப்பு இருக்கும், விட்டு கொடுக்க முடியாத ஒரு 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 பாசம் அங்கு வளரும். அதனால் ஊரிலெல்லாம் பாருங்கள், குலைத்து கொடுப்பார்கள், அதை வேண்டி சாப்பிடும் பொழுது அந்த அந்த பாசம் அவர்களுக்குள்ளே ஊறும். அப்படியே அவர்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கே அம்மாவையோ அப்பாவையோ கலங்க விடாமல் காப்பார்கள். ஏனென்றால் அந்த கையாலே அவர்கள் குலைத்து கொடுக்கும் பொழுது அதை வேண்டி சாப்பிட்டவர்கள், அதுக்குள்ளே அவ்வளவு அந்த பாசம் உரமாக ஊறி போயிருக்கும். ஏன், அந்த ஷேரிங் இருந்தது, பகிர்தல் இருந்தது. அதுபோல ஒரு குடும்பத்திலே எப்பொழுது அந்த பகிர்தல் ஷேரிங் வருகிறதோ, அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. வாழ்க்கை என்பது ஒரு பயணமாகும், லைஃப் இஸ் எ ஜேர்னி. அதாவது வாழ்க்கை என்பது பார்த்தீர்கள் என்றால், யாருமே எடுத்து நினைத்து விடக்கூடாது எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் என்று அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு ஜேர்னி, ஒரு ஒரு பயணம். பயணம் என்று பார்த்தீர்கள் என்றால், அது ஒரு நாள் தொடங்கி இன்னொரு நாள் முடிகிறது. அந்த பயணத்திலே பார்த்தீர்கள் என்றால், சில மாற்றங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பயணத்திலே நம்முடைய தியாகம் வேண்டியதாக இருக்கும். நாம் செயல்பட வேண்டிய சில காரியங்கள் இருக்கும். நாம் ஆயத்தப்படுத்த வேண்டிய சில விடயங்கள் இருக்கும். பயணம் என்பது எப்போ ஒரு ஒவ்வொரு நேரத்துக்கு சில நேரம் கால சூழ்நிலை மாறலாம், பயண பாதைகள் மாறலாம், சந்திக்கிற மக்கள் மாறலாம், நம்முடைய உடல்நிலை மாறலாம். அதுபோல தான் வாழ்க்கை என்பது கூட. வாழ்க்கை என்பது ஒரு பயணமாகும், லைஃப் இஸ் எ ஜேர்னி. அதாவது அது ஆரம்பமாகி போய்கொண்டே இருக்கும். இப்படி பலந்து போய்கொண்டு இருக்கும் பொழுது அங்கே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். வயதிலே மாற்றம் ஏற்படும். வயதிலே மாற்றம் ஏற்படும் பொழுது உணர்விலே மாற்றம் ஏற்படும், ஆசைகளிலே மாற்றம் ஏற்படும், செயல்பாடுகளிலே மாற்றம் ஏற்படும், இன்னும் சில உடலிலே சில வருத்தங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்படியெல்லாம் வரும் பொழுது அதுக்கு ஏற்றபடி நாங்கள் எப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறோம் என்பது மிக மிக அவசியமாகும். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தோம் என்றால், சில நேரத்தில் கிறிஸ்டியன்ஸ் பெரிய ஒரு மேக் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னவென்றால், வெறும் இறைவார்த்தையை மட்டும் கேட்டால் போதும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படியல்ல, அந்த இறைவார்த்தையை அப்ளை பண்ணணும்.
அதை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வராமல் போனமென்றால் அந்த வார்த்தை பயனற்றதாக போய்விடுகிறது. அந்த கொண்டு வருகிற விடயம்தான் இவையெல்லாம் கற்றுக்கொள்ளுகிற விடயம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்பதை நாம் அறிந்து அந்த பயணத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் நாம் பயணிக்க ஆரம்பிக்க வேண்டும். சில நேரத்திலே நம்முடைய உணர்வுகள் நாளுக்கு நாள் மாற்றப்படும். செக் வந்த உடனே சந்தோஷமா இருக்கும், செக் எடுத்த உடனே சந்தோஷமா இருக்கும், உடனடியாக அடுத்த செக்கனை வந்து பார்த்துக்கலாம் என்றால் சாட்னஸ் வந்துடும். என்ன தெரியுமா, செக் எடுத்துட்டு எங்கள் அப்பாடே 40 hours இன்றைக்கு வேலை செய்திருக்கோம், வெரி குட் செக் கண்டுட்டு இது என்னத்தை காணும் இந்த கிழமைக்கு, இவ்வளவு காசு கட்ட வேண்டி இருக்குது, இதே என்னத்தை காணும் என்ற உடனே பார்த்துக்கலாம் என்றால் இன்னொரு ஃபீலிங் எல்லாம் அப்படியே மாற்றப்பட்டுரும், சாட்னஸ் வந்துடும். அதுக்கு பிறகு வீட்டை வரைக்கே அந்த டென்ஷனோட தான் வரும், அப்போ வீடே மாறிடும் அதுக்கு பின்பு. ஸோ வாழ்க்கை என்பது இப்படித்தான் ஒரு பயணம் போன்ற ஒன்று. நேரத்துக்கு நேரம் நம்முடைய உணர்வுகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கை முறைகள், நாம் சந்திக்கின்ற சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி அந்த நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி ஒருவர் ஒருவரை அன்பு செய்கிறோம், எப்படி ஒருவர் ஒருவர் மேல் அக்கறை காட்டுகிறோம், எப்படி ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ளுகிறோம் என்பது மிக மிக அவசியம். அப்படி நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் முதிர்ச்சி அடைந்து வருவோம் என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே இறைவனுடைய சமாதானத்தை நிச்சயமாக காண முடியும். அல்லேலூயா. என்றால் இயேசு கூட சொல்லியிருக்கிறார், உங்களை நேசிப்பது போல ஒருவரை மற்றவரை நீங்கள் நேசியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி செய்யுங்கள், ஒருவரை நீங்கள் சமாதானப்படுத்துங்கள், ஒருவர் உங்களுக்கு துரோகம் செய்தால் கூட, துன்பம் விளைவித்தால் கூட அவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்காக மன்றாடுங்கள். இந்த போதனையெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால் லைஃப் இஸ் எ ஜேர்னி, வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் பல சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது அதுக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டியது மிக அவசியம். அப்படி வாழும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை காண முடிகிறது. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை இப்பொழுது நாம் பாடலாம். இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இந்த பாடலை பாடுவோம். இந்த பாடலில் பார்த்துக்கொண்டால் இயேசு நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை அது சொல்லுகிறது. நம்மோடு இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவென்றால் அவர் நம்மை லவ், அன்பு செய்கிறார், அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நம்மை காத்துக்கொள்ளுகிறார் என்று தான் இந்த பாடல் சொல்லுகிறது. ஆகவே இயேசு எப்படி நம்மோடு இருக்கிறார் அதுபோல நாமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்படியாக அர்ப்பணித்து இந்த பாடலை நாம் பாடலாம். இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். லோரமாக இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே. காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கத்தருளியாவார், காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கத்தருளியாவார். ஒளியாய் எழும்பி சுடர் விடுவோம், ஒளியாய் எழும்பி சுடர் விடுவோம், உலகின் ஒளி நாமே, அல்லேலூயா உலகின் ஒளி நாமே. இயேசு நம்மோடு நம்மோடு என்றும் ஆனந்தம். லோரமாக அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா
அல்லேலூயா. அகமகிழ்வோமே யாதிகள் தொல்லைகள் நடுவினிலே தேவனின் வார்த்தையுண்டு. வியாதிகள் தொல்லைகள் நடுவினிலே தேவனின் வார்த்தையுண்டு. அவரின் தூய தழும்புகளால் அவரின் தூய தழும்புகளால் குணமடைகின்றோம் நாம். அல்லேலூயா. குணமடைகின்றோம் நாம் இயேசு நம்மோடு. இன்று ஆனந்தம் இயேசு நம்மோடு. என்றும் ஆனந்தம் லோருமாக அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா. அகமகிழ்வோமே அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போமே அல்லேலூயா. அகமகிழ்வோமே. எல்லாரும் அப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு எப்பொழுதும் இருப்பதற்காக நன்றி கூறுகிற ஆண்டவரே. எங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர். கார் இருள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது நீரே அதன் மத்தியிலே வந்து எங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுகிற தேவனாக இருக்கிறீர். வியாதிகளும் தொல்லைகளும் துன்பங்களும் நம்மை வந்து தாக்கும் பொழுது அதிலிருந்து நீர் எங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவராக இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆமே. நம்ம மேதியாக உட்காருவோம். இந்த நச்சேரி கூட்டங்களிலே பலர் சொல்லுவார்கள், பிரதர் இந்த போதனைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு பெரிய அமைதி உண்டானது. இந்த கூட்டத்திலே பங்கேற்று கொண்ட பொழுது எங்கள் குடும்பத்திலிருந்து எத்தனையோ பெரிய சிக்கல்கள் நீங்கி போனதை நாங்கள் பார்க்கிறோம் என்று பலர் சொல்லுவார்கள். அதுக்குள்ளே ஒரு பெரிய மறை உண்மை அடங்கி இருக்கிறது. அதாவது நாம் ஒரு பாடசாலையில் போய் படித்து கொண்டிருப்போம் என்றால் அங்கு கேட்கிற வார்த்தைகள் வந்து நமக்கு அறிவை கொடுக்கும். ஆனால் எப்பொழுது நாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அந்த வார்த்தை பாருங்கள், நம்மோடு பேசுவது மட்டுமல்ல அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு வாழ்வு இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இட்ஸ் லைக் ஒரு மெடிசின் போல, மருந்து போல. அது ஒரு மருந்து எடுக்கும் பொழுது அந்த மருந்து எப்படி நம்முடைய உடலுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறதோ அதுபோல நாம் இறை வார்த்தையை ஜெப உணர்வோடும் தூய ஆவியானவருடைய துணையோடும் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமலேயே மாற்றங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கும். நம்முடைய குடும்பத்திலே கூட ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும் என்றால் அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. கடவுள் என்னத்துக்காக அந்த வார்த்தையை அனுப்புகிறாரோ அது செய்து கொண்டே இருக்கும் அதனுடைய வேலையை. அதனால தான் இறை வார்த்தையை போதனையை கேட்பது கூட நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் ஜெப உணர்வோடு நாம் கேட்க வேண்டும். அந்த ஜெப உணர்வோடு கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ விசேஷமாக இன்றைக்கு குடும்பங்களுக்காக நாம் தியானிக்கும் பொழுது, அல்லது வலண்டைன்ஸ் டேயிலே நாம் குடும்பத்தை பற்றி தியானிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை பாருங்கள், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே செயல்படுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. When you finish one dream, God will give you another dream. என்றால் வாழ்க்கை என்பது லைஃப் இஸ் எ ஜேர்னி. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அதனாலே பார்த்தீங்கன்றால் நமக்கு ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும். அது முடித்த உடனே பார்த்தீங்கன்றால் கடவுள் இன்னொரு ட்ரீம், இன்னொரு ஒரு தரிசனத்தை, இன்னொரு கனவை நம்முடைய உள்ளத்திலே வைத்து விடுவார். நாம் அதை சில நேரத்தில் சிந்தித்து பார்ப்பதில்லை. உதாரணமாக திருமணமான உடனே குழந்தை பிறக்க வேண்டும் ஆசைப்படுவோம். குழந்தை பெற்ற உடனேயே பார்த்துக்கல என்றால் நம்முடைய உள்ளமெல்லாம் உடனடியாக அடுத்தது இந்த குழந்தை எப்படி வளர்க்கறது அப்படின்ற எண்ணம் வந்துடும் நமக்கு. அதுக்கு முதல் அது எண்ணம் வண்ணம் இருக்கவே இருக்காது. குழந்தை பெற வேண்டும், அந்த குழந்தை பெறும் பொழுது அந்த குழந்தைக்கு என்ன வேண்ட வேண்டும் அதுதான் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். குழந்தை பிறந்த உடனே பார்த்துக்கல என்றால் அடுத்த ட்ரீம் நமக்குள்ளே வர ஆரம்பித்திடும். அந்த குழந்தை கொஞ்சம் வளர வளர பார்த்தீர்கள் என்றால் அடுத்த ட்ரீம் நமக்கு வரும். இந்த குழந்தைக்கு நாம் எவ்வளவு பணம் சேர்த்து வைக்க வேண்டும், இந்த குழந்தையை எப்படி படிப்பிக்க வேண்டும், அந்த ட்ரீம் வரும். அந்த கட்டம் முடியும் பொழுது அடுத்த ட்ரீம் நமக்கு ஆரம்பமாகும். அந்த பிள்ளைக்கு எப்படி நாம் திருமணம் செய்து வைப்பது,
அந்த ட்ரீம் எல்லாருக்குமே அதான் கடவுள் வந்து நம்மை மனு குலமாக படைத்திருக்கிறார். மிருகத்துக்கும் மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்பது இதுதான். மிருகத்துக்கும் பறவைக்கும் அந்த ட்ரீம் வராது. கடவுள் நமக்கு அந்த ட்ரீமை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த அந்த கனவு வரும், நம்மை அறியாமலேயே அது வரும். உதாரணமாக ஒரு வீட்டை வேண்டும் என்று ஆசைப்படுவோம். வீட்டை வேண்டின பின்பு பார்த்துக்கலாம் என்றால் அந்த வீட்டுக்குள்ளே என்ன பொருட்களை வேண்ட வேண்டும் என்ற தரிசனம் உருவாகும். சில நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு வேலையை முடித்த உடனே அடுத்த வேலையை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற உணர்வு வருகிறது. ஸோ அதான் லைஃப் இஸ் எ ஜேர்னி, வாழ்க்கை என்பது ஒரு பயணம். ஒரு ட்ரீம் முடிந்த உடனே இன்னொரு ட்ரீமை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். இறைவனால் நமக்கு கிடைக்கின்ற ஒரு காரியமாகும் அது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகிறது. அப்படி அந்த ட்ரீமை இறைவன் கொடுக்கும் பொழுது அந்த ட்ரீமுக்குள்ளே, அந்த கனவுக்குள்ளே, அந்த தரிசனத்துக்குள்ளே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பது மிக மிக அவசியமாகும். உதாரணமாக ஒரு பிள்ளை வரும்பொழுது பெற்றோர் என்ன நினைக்கிறார்கள், இந்த பிள்ளையை நான் நன்றாக படிக்க வைக்கணும். தட் இஸ் அ ட்ரீம். அதான் பேரண்ட்ஸுடைய ட்ரீம், மை சில்ட்ரன் ஹஸ் டு ஸ்டடி, நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ பிள்ளைகள் என்ன செய்யணும் பாருங்கள், அந்த ட்ரீமை அவர்கள் எப்பொழுது புரிந்து கொள்ளுகிறார்களோ, என்னுடைய பேரண்ட்ஸுக்கு இப்படி ஒரு ட்ரீம் இருக்கிறது, இப்படி ஒரு தரிசனம் இருக்கிறது, ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டடி அப்படின்ற எப்பொழுது அந்த பிள்ளைகள் அதுக்கு ஒத்துழைக்கிறார்களோ, ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார்களோ, அப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த தரிசனம் எங்களுக்கு நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அந்த தரிசனம் நிறைவேறுகிறது. அதுபோல தான் கனவையும், கணவன் மனைவி உறவிலே வரும் பொழுது கூட, குடும்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்து விட்டது, கடன் வேண்ட வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது, இந்த கடனை எப்படி தீர்ப்பது அப்படி என்று சொன்னவுடன் நினைக்கும் பொழுது மனைவிக்கு ஒரு ஒரு ட்ரீம் தரிசனம் வருகிறது. அந்த தரிசனத்தை கணவரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள், அல்லது கணவனுக்கு வருகிற அந்த திட்டத்தை முறையை மனைவியோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதுக்கு எப்பொழுது அவர்கள் ஒத்துழைக்காமல் போகிறார்களோ, அப்பொழுது அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பே இல்லை. மனைவி நினைக்கிறார், நான் மிச்சப்படுத்தி எப்படியாவது கடனை முடிக்கலாம் என்று. கணவர் நினைக்கிறார், இல்லை, நான் வாழ்வது போல தான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன், எப்படி எப்படிலாம் செலவழிக்க முடியுமோ அப்படிலாம் நான் செலவழிப்பேன் நினைத்து கொண்டே இருந்தால் அந்த ட்ரீம் நிறைவேறாது. ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் டுகெதர், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்றால் இறைவன் நமக்கு ட்ரீமை கொடுக்கிறவர். கடவுள் நம்மை அப்படிப்பட்ட நிலையிலே நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதனாலே அந்த ட்ரீம் என்பது லைஃப்ல ஜேர்னி. அதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒன் சேலஞ்ச் ஆஃப்டர் எனது சேலஞ்ச். வாழ்க்கை என்பதிலே பார்த்திருந்தால் சேலஞ்ச், சேலஞ்ச் எப்பயுமே நாம் சந்தித்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு வயதிலும், ஒவ்வொரு சூழலிலும் இந்த சேலஞ்ச் எல்லாருக்குமே வருகிறது. பிள்ளைகள் கூட, அவர்களும் அவருடைய லைஃப்லே நிறைய சேலஞ்சை சந்திக்க வேண்டியிருக்கிறது. பெற்றோர் நாமும் சேலஞ்சை சந்திக்கிறோம். ஒரு சேலஞ்சை முடித்த உடனே அடுத்த சேலஞ்ச் காத்திருக்கிறது. இனி வரவே வராதென்று நினைக்கிறோம், இந்த கஷ்டம் வராதுன்னு நினைக்கிறோம், அடுத்த சேலஞ்ச் வந்து விடுகிறது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒருவரை கரை சேர்த்து விடுகிறோம், அதுக்காகவே எவ்வளவோ பணம் வேண்டி கடன் பட்டெல்லாம் செய்தோம், கடனை கட்டி முடித்து அப்பா என்று சொல்லும் பொழுது அடுத்த சேலஞ்ச் வந்துடுது. யூனோ தட்ஸ் எ சேலஞ்ச். லைஃப் என்பது ஒரு சேலஞ்ச். அதனால தான் லைஃப் இஸ் எ ஜேர்னி. அந்த சேலஞ்சை நாம் எப்படி சந்திக்கிறோம், அந்த சேலஞ்சை சந்திக்கும் பொழுது எப்படி நாம் குடும்பத்தில் இருக்கிறோம், கடவுள் நிச்சயமாய் சேலஞ்சில் நாம் வெற்றி கொள்வதற்கு உதவியாக இருக்கிறார். ஆனால் ஃபேமிலியில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பது மிக மிக அவசியமாகும். யூ ஹாவ் டு லேர்ன் ஹவு டு பி சேலஞ்சர் அண்ட் ஹவு டு லேர்ன் திங்ஸ். இது பிள்ளைகள் அறிந்து கொள்ளலாம். அதாவது யூ ஹாவ் டு லேர்ன் ஹவு டு பி சேலஞ்சர். அதாவது எப்படி நான் இதை சேலஞ்ச் பண்ணி வெற்றி அடையலாம், எப்படி இதை சேலஞ்ச் பண்ணி நான் படித்து முடிக்கலாம், எப்படி இதை சேலஞ்ச் பண்ணி நான் ஒன்றை செய்து முடிக்கலாம், த சேலஞ்ச் என்பது மிக மிக அவசியம். அதுபோல ஹவு டு லேர்ன் திங்ஸ், சில நல்ல நல்ல விஷயங்களை, யூ ஹாவ் டு லேர்ன் குட் திங்ஸ், அதை நீங்கள் லேர்ன் பண்ண கற்றுக்கணும். யூ ஹாவ் டு லேர்ன், த லேர்னிங் அட்டிடியூட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். லேர்னிங் அட்டிடியூட் இல்லாமல் போவோம் என்றால் நாம் ஒன்றிலுமே வளர முடியாது. எல்லாத்துக்குமே லேர்னிங் அட்டிடியூட் என்பது மிக மிக அவசியமாகும். தேத்தனி போட தெரியாது, போட பழகணும். ஒரு வருஷத்துக்கு தெரியாம இருக்கலாம், ரெண்டாம் வருஷம் தேத்தனி போட தெரியாட்டி, தேத்தனியே போட தெரியாதா அப்படின்னு வந்துடக்கூடாது வீட்டுக்குள்ள. நான் கனடாக்கு வரும்பொழுது எனக்கு சோறு போட தெரியாது, அங்க யாரு சோறு போட்டது, நான் எட்டாவது பிள்ளை. அப்போ ஒரு முறை நான் இங்கே வீட்டில் இருக்கும் பொழுது எங்களுடைய சின்னண்ணன் இங்கே இருந்தார். அப்போ அவர் கால் பண்ணி, வேலையிலேருந்து கால் பண்றார், என்ன செய்யறா நீ வீட்டை, நான் ரூம்மேட்ஸா இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப அண்ணன் கேட்டார், நீ சோறு போட்டுட்டியாண்டு, சோறு போடுறதா,
அண்ணதுனா நீ சோறு போடணும், ரூம்மேட்டாக இருந்தால் நீ சோறு உனக்கு போட தெரியணும், போட்டு வை, அப்போ தான் அவங்க மற்றவங்க வந்து சமைப்பாங்க அப்படின்ட்டு. ஓ அதுவும் அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் சோறு போட பழகினது. நாங்கள் எங்கள் வீட்டில் முத முதல்ல நானும் எங்களோட சாந்தி அக்கா வீட்டை நிற்கும் பொழுது அன்றைக்கு சமைக்க வேண்டியதான், இப்போ சாந்தி கிடச்சோன்னா நீங்கள் தான் சமையுங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க முதல் முதலாக சமைக்கிறா அவங்க, அப்போ டின் ஃபிஷ் அதில் ஒரு கறி, கறியெல்லாம் முடிய நான் போய் பார்க்குறேன், அது தண்ணிக்குள்ள எப்படி மீன் ஓடுமோ அது போல் நிற்கிது டின் ஃபிஷ் எல்லாம். பட் எனிவே வி ஹவ் டு லேர்ன், சமைக்க தெரியாட்டி அப்படி தான் முதல்ல வந்து மீன் கறிக்குள்ள மீன் ஓடும், அதுக்கப்புறம் தான் அது மீனும் குளமும் ஒன்றா சேர்ந்து வரும், அது பழகின பிறகு வரும், அதுக்கு முதல் வராது. எனிவே வி ஹாவ் டு லேர்ன், ஃபேமிலி லைஃப் என்னது ஒரு ஜேர்னி, அதில் நான் வந்து லேர்னிங் பண்ண லேர்ன் பண்ண வேண்டியது மிக அவசியம். லேர்ன் பண்ணாமலேயே இருந்துட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு சுவையான சாப்பாடே வராது. என்ன இது, இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது, கொடுக்க கொடுக்க சாப்பிட்டு கொண்டே இருக்கும் இது. அதனால் ரெண்டு முறைக்கு என்ன இதில் உப்பு இல்லை, உப்பு இல்லையா, சரி நான் போட்டு செய்தாரன் போ, கொஞ்சம் தாங்கும் நான் அதை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி போட்டு தருவாங்க. இப்படியே எனக்கு உப்பு இல்லை, உப்பு இல்லை, உப்பு இல்லை, உப்பு இல்லையா, கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து இதுதான் கட்டுருக்கேன், உப்பு இல்லை, உப்பு இல்லை, அப்படியே சாப்பிடுங்க, இனி என்னட்ட வரக்கூடாது. சி அதனால நாங்களும் லேர்ன் பண்ணி காட்டிடணும். அப்படியே இப்போ கல்யாணம் முடிக்க சமைக்கவே தெரியாது இந்த மனுஷனுக்கு, இப்போ என்ன டேஸ்டா சமைக்கிறார் அப்படின்னா வெளியில கதைக்கவே மாட்டாங்க சமையலை பற்றி. எனிவே அதனால குடும்பத்தில் லேர்ன் பண்ண வேண்டியது, ஃபேமிலியில் லேர்ன் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமாகும். பி எ விக்டர் நோட் விக்டம். நாம் வந்து வெற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. லைஃப் இஸ் எ ஜேர்னி, லைஃப்பில் நிறைய பாதிப்புகள் வரும், நிறைய தோல்விகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், இட்ஸ் ஓகே. பட் நாங்கள் வந்து வி ஹேவ் டு பி விக்டர், கடவுள் நமக்கு வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார், நாட் விக்டம். நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களாகவே நடுக இருக்கக்கூடாது, அதை கடவுள் விரும்பவில்லை. அதிலிருந்து வெற்றி வாழ்வு அடையத்தான் கடவுள் விரும்புகிறார். ஹவு டு மேக் அ ரைட் டிசிஷன், இது வந்து மிக அவசியமான ஒன்று. சரியான டிசிஷன் மேக் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டியது லைஃப்பில் மிக மிக முக்கியமான ஒன்று. இயேசு கூட பல இடங்களில் அதை கற்றுக் கொடுத்திருப்பார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து லைஃப்பில் மிக அவசியமான ஒன்று. பொதுவாக சொல்லுவார்கள், எப்பொழுது டென்ஷனாக இருக்கிறோம், எப்பொழுது கவலையாக இருக்கிறோம், எப்பொழுது பிரச்சனையில் இருக்கிறோமோ, தட்ஸ் நாட் அ டைம் ஃபார் த டிசிஷன். டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நேரம் அல்ல. எப்பொழுது நாம் ஃப்ரீயாக இருக்கிறோம் அல்லது நாம் சமாதானமாக இருக்கிறோமோ, அப்போ தான் பீஸாக இருக்கிறோமோ, அப்போ தான் நாம் சரியான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆல் தி சில்ட்ரன் யூ ஷுட் லேர்ன் ஹவு டு மேக் அ குட் டிசிஷன், அது மிக மிக அவசியமாகும். எனக்கு தெரியும், ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு, யூனோ லைக் ஐ திங்க் மோர் தேன் 15 இயர்ஸ் அகோ, ஒரு யூத், நம்முடைய மீட்டிங்கில் இருந்த ஒரு யூத் வந்து இப்படி ஒரு மீட்டிங் முடியும் பொழுது அவர் வந்து சொன்னார், அவர் குயாரில் இருந்த ஒரு யூத், நல்லா பாடுவார், நல்லா ஜெபம் பண்ணுவார், நல்லா மியூசிக் ப்ளே பண்ணுவார். ஒரு மீட்டிங் முடி அவர் வந்து சொன்னார், தவறானா 1 மந்த்துக்கு நான் மீட்டிங் வர மாட்டேன், ஐ டோன்ட் கம் மீட்டிங் ஃபார் 1 மந்த் அப்படின்னு சொன்னார். நான் ஏன் வரப்பேன் என்று கேட்டவுடனே அவர் சொன்னார், யூனோ லைக் ஐ வாண்ட் டு கோ இன்சைட் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது விளங்கலை, வாட் யூ மீன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னார், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மாரோடு கொஞ்சம் போய் லைக் அவங்கள போல நான் சிலவற்றை பார்க்க விரும்புகிறேன், பழக விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கோ டு பார்ட்டி அண்ட் நைட் கிளப் அப்படின்லாம் சொன்னார் மீட்டிங் முடிய. நான் சொன்னேன், நோ இட்ஸ் நாட் அ குட் டிசிஷன், ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னேன். இல்லை, ஈஸ் அ ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அந்த நேரம், நோ ஐ வாண்ட் டு நோ தட் அப்படின்னு சொன்னேன். நான் ஓகே, இனி வந்து அது உம்முடைய ப்ராப்ளம். அதுதான் அவருடைய கடைசி மீட்டிங். அவர் சொன்னார், 1 மந்தால் திருப்பி வருவேன்ட்டு. நான் சொன்னேன், நோ யூ கேன் கம் பேக், அது வர முடியாது நீர். அதை அவர் கேட்கவில்லை, அதை போனவர் வரவே இல்லை. அதுக்கு பின்பு சில பிரச்சனைகளை சிக்கி நிற்கும் பொழுது 2 முறை நான் அவரிடத்திலே போய் அதிலிருந்து அவரை விடுவிப்பதற்காக செயல்பட்டிருக்கிறேன். அதுக்கு பின்பு இன்னொரு இடத்திலே காணும் பொழுது கட்டி பிடித்து அழுதார். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, இஸ் அ மிசரபிள் மேனாக போயிட்டார். இப்போ நிறைய ட்ரக்ஸுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறார். ஸோ லைஃப்பில் வந்து டிசிஷன் மேக் பண்ணுறது இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். டிசிஷன் மேக்கிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையில் வந்து வென் யூ சூஸ் த என்னது பாடம் அவங்க சூஸ் பண்ணும் பொழுது, அல்லது லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணும் பொழுது, அல்லது ஃபியூச்சர் அவங்க டிசிஷன் எடுக்கும் பொழுது சரியான டிசிஷன் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். மாறி மாறி ஒன்றையே செய்வதை நிறுத்தி வாழ்வை சந்தோஷமாக கழியுங்கள்.
ஸ்டாப் த ருட்டீன் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். மாறி மாறி ஒன்றையே செய்து கொண்டிருப்பது நம்முடைய வாழ்க்கை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. அது என்ன அர்த்தம் அப்படி என்றால், காலை எழும்புறது, பள்ள திட்டுறது, மூங்கழுவுறது, கிரேத்தனையை குடித்து சாப்பாடு எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறது, பிறகு பின்னேரம் வேலையால் வாறது, வந்து தேத்தனி குடிக்கணா குடிக்கிற சாப்பிட்றது, திருப்பி படுக்கைக்கு போகிறது, திருப்பி காலம் புலம்பி வேலைக்கு போகிறது, வாறது. இந்த ஹோல் லைஃப்பில் பார்த்தோம்னா அது மட்டும்தான் நான் செய்திருப்போம். முடிவில் பார்த்தேன் 5 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா என்ன செய்திருக்கிறோம்னா அதுதான் செய்திருக்கிறோம். வேறு ஒன்றுமே இருந்திருக்காது லைஃப்பில். ஒரு சேம் ருட்டினை அப்படியே செய்கிறதாக நாம் சில நேரம் இருந்து விடுகிறோம். ஏனென்றால் அது சில நேரத்திலே நாம் எல்லாரும் வேறொரு நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்திருப்பதனாலே நமக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, பொருளாதார கஷ்டம் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. பட் நாங்கள் அப்படி லைஃப் ஸ்டைலில் நாங்கள் வளரல. அதனால ருட்டினாக ஒன்றையே செய்து கொண்டிருப்போம். அதாவது நமக்கு வேற ஒன்றும் தெரியாது. வெக்கேஷனை பற்றி கூட சிந்திக்க மாட்டோம், வாக்கிங் போகிறத பற்றி சிந்திக்க மாட்டோம், அல்லது லைக் ஃபன்னாக இருக்கிறத பற்றி சிந்திக்க மாட்டோம், ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் பிள்ளைகள் எல்லாருமே ஒரு கேம் விளையாடுறத பற்றி நாம் சிந்திக்க மாட்டோம். ஒன்லி ருட்டின், காலம் எழும்புறது, வேலைக்கு போகிறது, வாரது, சாப்பிட்றது, படுக்கிறது, எழும்புறது, வேலைக்கு போகிறது, வாரது, படுக்கிறது. அந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து ஐ திங்க் வி ஹாவ் டு மூவ். அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியமாகும். எதுக்குமே ருட்டீனாக ஒன்றையே செய்து கொண்டிருந்தால் அதில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்காது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ருட்டீனை விட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும். Do not spend too much time with a computer or with games. Take times to be with your family, சில்ட்ரனுக்கு. Don't spend too much time with a computer. கம்ப்யூட்டரோடையே அப்படியே வாழ்நாள் வாழ்க்கை அப்படி நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடாது. இட்ஸ் ஓகே, கம்ப்யூட்டர் தேவை. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் அ கம்ப்யூட்டர், பட் யூ ஷுட் நோ லைக் ஹவு மச் டைம் ஐ கேன் ஸ்பெண்ட் வித் தட். த ஹோல் டே அப்படியே அல்லது ஹோல் லைஃப் கம்ப்யூட்டரோடையே ஸ்பெண்ட் பண்ணோம் என்றால் அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் சரியானதை கொண்டு வராது. அதுபோல் நெடுகளுமே கேம்ஸ் விளையாட முடியாது. டேக் டைம் டு பி வித் யுவர் ஃபேமிலி. ஃபேமிலியோடு இருப்பதற்கு நாம் கொஞ்சம் டைம் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். ஹெல்ப் யுவர் பேரண்ட்ஸ் டூ சம் ஆக்டிவிட்டி அட் ஹோம், ஹேவ் ஃபன் ஈச் அதர், கோ டு ஜிம். இன்னும் அந்த டைம் வரும்பொழுது எல்லா பிள்ளைகளும் ஜிம் எக்ஸசைஸ்க்கு போகணும், எல்லாரும் எக்ஸசைஸ் செய்யணும். அதுக்கும் ஒரு முக்கியமான ஒன்று. இறை வார்த்தையை வந்து நமக்கு ஆன்மீகத்துக்கு பலன் கொடுப்பது போல உடல் பயிற்சி நம்முடைய உடலுக்கு அது வலிமை கொடுக்கிறது. அண்ட் கிரியேட் வேல்யூபிள் ஃபேமிலி டைம். ஸோ இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் லைஃப் என்ற ஜேர்னியில் இதெல்லாமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாகும். சில குடும்பங்களில் பேரண்ட்ஸு ஹெல்ப் பண்ணுறதில்ல, கத்துனாலும் சத்தமே வராது, இருக்கிறதே தெரியாது சில நேரம். ஏன்னா எங்கள் ஊர்லலாம் அப்படி இல்லை, ஒருக்கா கூப்பிட்டு ரெண்டாந்தரம் கூப்பிட்டும் போகாட்டி அங்கே வரும், வந்தால் கண்ணை மின்னும் அப்படியான யூனோ லைக் அப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் வரும். வந்த நண்டா அது நடக்கும், இது நடக்கும், அப்படியெல்லாம் அந்த கேட்ட உடனே இங்கே ஓடி வந்துடுவோம். அந்த கிச்சனுக்குள்ளேருந்து கூப்பிட்ற சத்தம் கேட்டு நாங்கள் போகாமல் நீ கேட்க, சில நேரத்தில் அந்த பாத்திரம் கீழே வைக்கிற சத்தம் கேட்கும், அதை கேட்டவுடனே ஓடி வந்துடும். ஏண்டா ஐயோ வச்சாச்சி, நீ வந்து நமக்கு தான் அவ்வளோ போதும் அப்படின்ட்டு வந்துடுவோம். இங்கே அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால சில நேரத்தில் நாங்கள் வந்து சில குட் திங்கை லேர்ன் பண்ணி ஹெல்ப் பண்ண பழகிறது எல்லாமே யூனோ லைக் அதெல்லாம் லைஃப்பில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. உண்மை வாழ்வு குடும்பத்தோடு தான் ஆரம்பமாகிறது. ரியல் லைஃப் பிகின்ஸ் வித் ஃபேமிலி. அந்த உண்மையான ஒரு வாழ்க்கை என்பது எங்கே ஆரம்பமாகிறது என்றால் குடும்பத்திலே நாம் எப்படி வாழுகிறோமோ அதிலிருந்து தான் அந்த உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதை பற்றி நாம் கீழே பார்த்து அதுக்கு பிறகு நாம் ஜோம் பண்ண போகிறோம். இந்த லைஃப் வந்து இட்ஸ் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கூல். யூனோ ஸ்கூலில் நாம் டிகிரி எடுக்கலாம், நாலேஜை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ரியல் லைஃப் நாம் வந்து ஒர்க் பண்ணலாம். There is not a real life அங்கே இல்லை, ஒர்க் பிளேஸில் இல்லை, த ரியல் லைஃப் ஃபேமிலியில் தான் இருக்குது. ஸோ அந்த ரியல் லைஃப்பை நாம் எப்படி குடும்பத்தில் வாழ்கிறது என்பது மிக மிக அவசியம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு தடவை இன்னொரு பாடலை பாடி அடுத்த பகுதியை பார்த்து நாம் ஜெபம் பண்ணலாம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உன் துணையும் உன் கேடகமானவர் என்ற பாடலை நாம் பாடுவோம். அந்த கடவுள் நம்மை புழுதையிலிருந்து தூக்கி விடுகிறார், குப்பையிலிருந்து உயர்த்தி விடுகிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து நாம் பாடுவோம்.
இஷ்டவேலே கத்தரை நம்பு, கத்தரை நம்பு, கத்தரை நம்பு. இஷ்டவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஷ்டவேலே கத்தரை நம்பு, கத்தரை நம்பு, கத்தரை நம்பு. இஷ்டவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். குழுதியிலிருந்து தூக்கி விடுவார், கூப்பையிலிருந்து உயர்த்திடுவார். குழுதியிலிருந்து தூக்கி விடுவார், கூப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஷ்டவேலே கத்தரை நம்பு, கத்தரை நம்பு, கத்தரை நம்பு. இஷ்டவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவருன்னை விட்டு விலகுவதில்லை, அவருன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவருன்னை விட்டு விலகுவதில்லை, அவருன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவருன்னை என்றும் மறப்பதுமில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவருன்னை என்றும் மறப்பதுமில்லை. இஷ்டவேலே கத்தரை நம்பு, கத்தரை நம்பு, கத்தரை நம்பு. இஷ்டவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். எல்லாரும் அப்படி ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். எங்கள் குடும்பங்களுக்காய் நன்றி கூறுகிறோம். எங்கள் குடும்பத்தில் நீ தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றி கூறுகிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த பெற்றோர் உறவுகள், நீர் எங்களுக்கு தந்த துணை எல்லாருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே இந்த ஆராதனை வழியாக எங்கள் குடும்பங்கள் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமே, நம்ம அமைதியாக உட்காரும். You can have friends, but give first place to your family. அதாவது ஃபேமிலி தான் நம்முடைய, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்ட்டு நாம் ஒருபோதும் எண்ணிடக்கூடாது. பலர் அப்படி எண்ணி விடுகிறார்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஃப்ரெண்ட்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் என்று. அப்படி அல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் கோயிங் டு பி ஹோல் யுவர் லைஃப். சில நேரத்தில் அவங்க மாறலாம், சில நேரத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணாமல் கூட போயிடலாம். ஆனால் த ரியல் லைஃப் ஸ்டார்ட் இன் யுவர் ஃபேமிலி. ஃபேமிலியில் இருந்தான உண்மையான வாழ்க்கை என்பது ஆரம்பமாகிறது. ஸோ யூ கேன் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் பட் கிவ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு யுவர் ஃபேமிலி. ஷேர் யுவர் தாட்ஸ் வித் யுவர் பேரண்ட்ஸ். அதாவது ஒரு குடும்பத்திலே ஒரு ஷேரிங் வரக்கூடிய மாதிரி நம்முடைய குடும்பத்தை உருவாக்க வேண்டியது மிக அவசியம் என்று இந்த நாட்டிலே கற்றுக் கொடுக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான பாடம். அதை நாம் கற்றுக்கொள்ளாத நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும்.
அதுபோல பிள்ளைகள் யூ ஷுட் ஷேர் யூ ஹோல் எல்லாமே பேரண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுபோல பேரண்ட் அந்த அதை அவங்க சொல்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக அதை கேட்டு அதுக்கு ஏற்றபடி இன்னும் செயல்படக்கூடிய விதமாக இருக்க வேண்டியது பேரண்ட்ஸுடைய முக்கியமான கடமை. அவங்க சொல்ல பொழுது எங்கள் மோ மாறி இருந்துச்சு நேரம் ஒன்று சொல்ல வரைக்க இன்னும் மாம் என்ற உடனேயே மம்மோ என்ற உடனே எங்கள் மோ மாறின உடனே அவங்க என்ன சொல்கிறன்னு தெரியாம பயந்து அப்படி நடங்கிறது. அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து அவங்க எல்லாமே ஓப்பனாக ஷேர் பண்ணுறதுக்கு தான் அவங்க சொல்லி வளர்க்கப்படுவேல் அவர் ரேஸ் பண்ணப்படுறதுனால நாம் வந்து அந்த ஷேரிங்குக்கு சரி தயாராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸோட ஷேர் பண்ணுறதுக்கு நாம் இடம் கொடுக்காமல் அந்த டோரை க்ளோஸ் பண்ணி வைத்திருந்தால் அவங்க கட்டாயமாக தங்களோட விஷயத்தை இன்னொரு இடத்துல ஷேர் பண்ணி ஆகணும். அதுக்கு வேறு டோர் திறக்கப்படும். அந்த டோர் திறக்கப்பட்ட பிறகு அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், என்னத்துக்கு தான் அங்கே போனார்களோ, என்னத்தை தான் இங்கே போனார்களோ, கடவுளே கடவுளே என்று சொன்னாலும் கடவுள் என்ன சொல்லுவார் என்றால் நீங்கள் முதலாவது உங்கள் வீட்டில் ஷேரிங் டோரை ஓப்பன் பண்ணணும் என்று தான் கடவுள் நமக்கு சொல்லி கொடுப்பாரே தவிர அவர் வேற ஒன்றுமே நமக்கு செய்ய முடியாது. Do not hide anything to your family. நாம் எதையுமே ஹைட் பண்ண நினைக்க இங்கே பிள்ளைகள் ஒரு நாளுமே ஹைட் பண்ண மாட்டார்கள். ஆனால் நாம் ஹைட் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்து வரணும். சில நேரம் இந்த கதை கதையை கூடாது பார் என்று அவங்க அப்போ எந்த கதை கதைக்கிறது ஒன்று சொல்ல வந்த உடனேயே இந்த கதை மட்டும் கதைக்காத என்ன உடனா தென் யூனோ தட்ஸ் டூ பேட். அது அதுக்கப்புறம் அவங்க போய் இருந்து கதைக்கிறது யூனோ லைக் இங்கே எல்லாம் இப்போ பிள்ளையெல்லாம் வந்து இந்த யூனோ லைக் 13, 12 லேயும் கதைக்கிறாங்க. இன்னும் இந்த ப்ரௌன் பேரண்ட்ஸ் வந்து இட்ஸ் டூ பேட். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற அளவுக்கு அவங்க கதைக்கிறாங்க. எனிவே ஸோ டூ நாட் ஹைட் எனி திங் டு யுவர் ஃபேமிலி. ஏன்னா அவங்க ஹைட் பண்ணாங்க ஹைட் பண்ணாத மாதிரி நாம் நடக்க வேண்டும். அதான் அவசியம். ஏன்னா இப்போ பிள்ளைகளுக்காக நாம் நல்லா மண்டாடுறோம். அட் த சேம் டைம் அவர்களை நாங்கள் வந்து யூனோ லைக் நல்ல மனதோட அணைச்சி அவங்க ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்றால் அது நம்முடைய ஃபேமிலிக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகள் எப்பொழுதும் உங்களோடு இருக்க போவது இல்லை. சில்ட்ரன் ஆர் நாட் கோயிங் டு ஸ்டே வித் யூ ஹோல் த டைம். ஸோ பிள்ளைகள் வந்து எங்களோட எப்பயுமே இருக்க மாட்டார்கள். ஒரு ஒரு வயசு வர 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 வளர்ந்து வளர்ந்து அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பார்கள், அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள், அதுக்கப்புறம் மேரி பண்ணுவார்கள், அதுக்கப்புறம் போய்விடுவார்கள். தென் தே ஸ்டார்ட் தியர் ஓன் லைஃப். அப்போ அந்த பிள்ளைகள் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த பீரியட் இருக்குதே அந்த பீரியட் நாம் இழந்துடக்கூடாது. பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அதை நாம் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்துகிறோமோ அது பின்னுக்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகள் ஒரு நாள் நம்மோடு தொடர்ந்து இருக்க போகிறதல்ல. அதனால் டைம் அந்த காலம் நேரம் மிக அவசியம். அந்த டைமில் நாம் பிள்ளைகளோடு இருக்க வேண்டிய அவசியம், பிள்ளைகளோடு விளையாட வேண்டியது அவசியம், மிக அவசியம். சில நேரத்தில் நாம் கட்டாயமாக வேலைக்கு போக வேண்டி இருக்கிறது. ஆனாலும் நமக்கு கிடைக்கிற ஒரு கொஞ்ச நேரமாவது நாம் பிள்ளைகளோட அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் என்றால் அது எல்லாமே நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அது மிக மிக அவசியமாகும். டைம் அண்ட் ஏஜ் ஆர் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ மிஸ் இட் யூ கேன் கெட் பேக். பி ஃபேமிலி பர்சன் ஆஸ் மச் யூ கேன். நாம் வந்து ஃபேமிலி பர்சனாக யூனோ த ஃபேமிலி பர்சன் மீன் லைக் ஃபேமிலியில் வந்து நீங்கள் இருந்து ஷேர் பண்ணி கதைச்சு லைக் பி வித் ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய மாதிரி ஃபேமிலி பர்சன் அப்படி நாம் வர வேண்டியது மிக மிக அவசியம். கல்யாணம் முடித்தாலும் சில பேருக்கு ஃபேமிலி பர்சனாக இருக்க தெரியாது, ஃப்ரெண்ட் பர்சனாகவே இருப்பினம். எங்கேயாவது ஒரு பார்ட்டிக்கு போய்க்கே பார்த்தீங்கன்னா தொடங்கிடும். அங்கே வீட்டை வழிகிடக்கையே தொடங்கி வாவாண்டு இழுத்துக்கொண்டு போய் பார்ட்டிக்கு என்ட்ரு பண்ண உடனே அப்போ எந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் இரு என்னட்டு மனுஷியை விட்டு அவரே ஃப்ரெண்ட்ஸோடு நிற்பார். அப்போ அவங்க என்னமே ஃபேமிலி பர்சன் ஆகல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்சன் தான். என்ன ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பக்கத்தில் இருக்கிறதுக்கு சில பேருக்கு வெக்கமாக இருக்கும். ஒரு பார்ட்டியில் இல்லாட்டி ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுறது. அப்போ அங்கே போயிட்டு அவங்க வந்து என்னோ கையில் வச்சுட்டு இருக்க இங்கே இங்கே ஒய்ஃப் மேரண்ட் அதை பார்த்துக்கொண்டிருக்க. எனிவே அது பெரிய ஆக்கள் மத்தியிலையும் இந்த ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் வர வேண்டியது மிக அவசியம். பட் த சேம் டைம் சில்ட்ரன் மத்தியிலையும் யூ ஹேவ் டு க்ரோ லைக் ஃபேமிலி பர்சனாக வளர வேண்டியது மிக அவசியம். நாம் போயிடுவோம் என்ற டைம் எங்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால மறக்க முடியாத நல்ல நேரங்களை உருவாக்குங்கள். மேக் மெமரிஸ். ஸோ இதுவும் லைஃப்பில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நாங்கள் வந்து மறக்க முடியாத சில நிகழ்வுகளை நம்முடைய குடும்பத்திலே உருவாக்குவது. இன்னும் இப்பயுமே நான் வந்து வாசலின்
எடுத்து போடேக்க நான் சொல்லுவேன் ஐசா கிட்ட, ஐ கேன் ஸ்மெல் யூ அப்படின்னு சொல்லுவேன். அது அவனுக்கு தெரியும் என்னன்ட்டு. இப்போ அவர் 13 இயர்ஸ் ஓல்ட், பட் ஸ்டில் நான் உண்மையாக சொல்கிறேன், வயசுலின் எடுத்து நான் போடேக்க ஐ கேன் ஸ்மெல் மை சன் ஐசாக். என்னென்னா அவங்க பேபியாக இருக்கேக்க, பேபி பிறந்த பேபியாக தெரிந்தானே, அவங்க நல்லா வசலியும் போடணும், அவங்க உடம்புக்கெல்லாம் வசலியும் போட்டு குளிக்காட்டி கொண்டு வந்து வசலியும் போடுறது. ஐ என்ஜாய் வித் தட். அதில் வந்து நல்லா எனக்கு அது சரியான விருப்பம். அப்போ குளிக்காட்டி கொண்டு வந்தோடனே அவருக்கு நல்லா பட்டு எல்லாம் வேக்சினை எல்லாம் பூசி அந்த அந்த யூனோ அந்த சென்ட் வாசம் இருக்கு தானே, அது இன்றைக்கும் கையில் போடும் பொழுது அந்த மெமரிஸ் எல்லாம் வரும். ஸோ அதுபோல் நிறைய இருக்குது. அதனால் குட் மெமரிஸ் வந்து மிக மிக இம்பார்ட்டன்ட். அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப்பில், மெமரிஸ் மேக் பண்ணுறது லைஃப்பில். அப்படி நாம் மேக் பண்ணுறது நமக்கு ஆசீர்வாதமாகும். குட் மெமரிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப், இட் வில் கிவ் யூ ஹாப்பி ஃபீலிங். அது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியான நேரத்தை, மகிழ்ச்சியான உணர்வுகளை கொடுக்கிறது. குட் மெமரிஸ் ஆர் ஹெல்ப் யூ டு ஃபர்கெட் அபவுட் யுவர் வோரிஸ் அண்ட் சேட்னஸ், இட் வில் ஹெல்ப் யூ டு மூவ் ஃபார்வர்ட். நல்ல மெமரிஸ் பார்த்தீர்கள் என்றால் எங்களை வந்து ஃபோர்வர்டாக மூவ் பண்ணுறதுக்கு அது உதவி செய்யும். சில நேரத்தில் சில கஷ்டம் வரும், எங்கேயோ அம்மா புலர் செய்தது போல், அல்லது ஹஸ்பண்ட் புலர் செய்தது போல், ஒரு ஒய்ஃப் புலர் செய்தது போல, அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னவோ செய்தது போல நமக்கு தெரியும். பட் அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு முதல் நல்லது செய்தது ஞாபகம் வரும் பொழுது உடனடியாக அதை நாம் மறந்துடுறோம். நோ, இப்படி நான் கோபிக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு முதல் அவங்க இவ்வளவு எனக்கு செய்திருக்கிறாங்க. சி த குட் மெமரிஸ் வந்து நிறைய விஷயங்களை ஃபோகெட் பண்ண மறக்க வைக்குது, அண்ட் ஃபோர்வர்டாக மூவ் பண்ண வைக்குது. நாம் பல நேரத்தில் இந்த மெமரிஸ் மேக் பண்ண மறந்து போய்விடுறோம், தவறி போய்விடுறோம். சம்மர் டைம் எல்லாம் மெமரிஸ் டைம். அது சம்மர் டைம் வரும்பொழுது நாம் ஃபேமிலியாக இருந்து அந்த சம்மரை என்ஜாய் பண்ண வேண்டியது, அதெல்லாமே நமக்கு ஒரு குட் மெமரிஸை கொண்டுறோம். சில நேரத்தில் ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் கூட இருக்குது. சில நேரத்தில் மற்ற ஃபேமிலி போல் பெரிய பெரிய வெக்கேஷன் பிளேஸுக்கெலாம் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. யூனோ ஆஸ் எ ஃபேமிலி போட்டு வாக்கிங் போகிறது கூட தட்ஸ் எ குட் மெமரிஸ். அது கூட ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு ஞாபகத்தை நமக்கு வைத்திருக்கும். நடந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து கழிச்சு கழிச்சு போயிட்டு வர்ற விடயம் கூட நம்முடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைஃப் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி விடும். அது மற்ற சில நேரத்தில் பெரிய பெரிய பணம் செலவழித்து ஒரு பெரிய வெக்கேஷன் போகிறதுக்கோ அல்லது ஒரு ஒரு இடத்துல போய் சாப்பிடுவதற்கோ சில நேரம் ஏலாமல் இருக்கலாம், சரி பரவாயில்ல. ஆனால் நம்மால் என்ன ஏழுமோ அதை வச்சுக்கொண்டு ஒரு ஒரு மெமரிஸ் லைஃப் மெமரிஸ் மேக் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். இன்னும் அப்போ நான் வந்து இன்றைக்கு நாமெல்லாம் நம்முடைய பெற்றோர் இன்றைக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறாங்க, ஏழாமல் இருக்குன்னா உடனே துடிச்சு போய் நிற்கிறோம். ஏன் தெரியுமா? அவங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தின சில குட் மெமரிஸ் இருக்குது. அவங்க எப்படி நமக்கு சோறு தீத்தி விட்டாங்க, எப்படி தோளில் சுமந்து போனாங்க. எனக்கெல்லாம் என்ன ஞாபகம் இருக்குது, அப்பா பண்ணனா உப்பு 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 தூக்குறது தெரியுமா? எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கே தெரியும் உப்பு என்று சொன்னால் வீட்டில் அவங்களுக்கு போய் சில நேரம் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன்டு தேமா, உப்பு தோளில் தூக்கி கொண்டு திரிகிறது. அப்போ ஒருக்கா சுற்றிட்டு கொண்டு வந்து விட்டால் ஒன்று ரெண்டு பிள்ளையா, ஒன்று மட்டும் தூக்கி திரிகிறதுக்கு ஒன்று சுற்றி வந்து வர முதலே அடுத்த ஆள் நிற்பார், என்ன தூக்கு அடுத்த உப்பு, அப்போ அது சுற்றி வர மூன்றாவது நீங்கள் என்ன. இப்படியே அன்றைக்கு முழுக்க பத்து பிள்ளைகளை சுமக்க வேண்டியதாக இருக்கும் உப்பு. அப்படி சுமந்ததால் தான் இன்றைக்கு அவங்க ஒரு கண்ணீர் வடித்தா அதுக்கு முதல் நமக்கு கண்ணீர் வரும். ஏன்? அந்த மெமரிஸ் இருக்குது, எங்களுக்காக பட்ட கஷ்டங்கள். ஸோ அதுபோல் நாம் வந்து அந்த மெமரி டைம்ன்றது நாம் பிள்ளைகளோட இன்றைக்கு இருந்து ஃபேமிலியில் இருந்து சின்ன கேம்ஸ் விளையாடுறது, ஃபன் மேக் பண்ணுறது, லைக் ஏதோ ஒன்று செய்கிறது, அது எல்லாமே அவளோட லைஃப்பில் வந்து நிறைய மெமரிஸை, நிறைய மகிழ்ச்சியை, பீஸை உண்டாக்குறதா. ஆகவே இன்றைக்கு முக்கியமாக வந்து இந்த இந்த வேலண்டைன்ஸ் டேயிலே, ஃபேமிலி வீக்கெண்டில் வந்து நாம் நம்முடைய குடும்பத்தை எப்படி வாழ வேண்டுமென்றால், குடும்பத்தை எப்படியாவது வாழ்ந்து முடிக்கிறதல்ல, எவ்வாறு வாழுகிறோம் என்பது மிக அவசியமாகும். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதுபோல கடவுளும் நம்முடைய குடும்பத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். திருமணத்தை சேர்த்து வைப்பது மட்டுமல்ல கடவுளுடைய வேலை, அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்கும் வரைக்கும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவது கடவுளுடைய ஒரு பெரிய வாக்குத்தத்தம், அவருடைய கடமை. அதிலே நாம் அவருடைய துணையோடு நம்முடைய குடும்பத்தினை நடத்தினோம் என்றால் கடவுள் நிச்சயமாக நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே கடைசியாக நாம் ஜெபம் பண்ண முதல் எல்லாரும் தேவசதை எழுந்து நிற்போம். இந்த இந்த ஃபேமிலி வீக்கெண்ட் வரும்பொழுது அல்லது இந்த வேலண்டைன்ஸ் டே என்று வரும்பொழுது சில பேருக்கு வெரி பேட் மெமரிஸ் இருக்கும்.
இன்னும் மிக மிக துக்கமாக அவங்க லைஃப்பில் நடந்த சில தோல்வி, சில இழப்பு, சில ஏமாற்றம், அப்படியான சில காரியங்கள் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய பேடான ஒரு ஒரு உணர்வை கொண்டு வரும். பரவாயில்லை, அதை எல்லாத்தையும் ஒரு முறை நாம் ஒரு பக்கம் தள்ளி வைக்க முயற்சி செய்வோம் என்றால், கடவுள், நான் ஏற்கனவே போதித்திருக்கிறேன், நம்முடைய ஆரம்பம் குழப்பமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், யூனோ த ஸ்டார்ட் ஸ்ட்ரகிளாக இருக்கலாம், பட் த எண்ட், வி நோ த எண்ட், அது வந்து நமக்கு வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா, அது மகிழ்ச்சியாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். நம் ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறோம், அவர் நம்மை கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீயும் கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கலங்கதை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், இதை குறித்தும் கலங்க வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஆண்டவரே, கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச்செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச்செல்ல வழி செய்வார். நாய் தப்பிச்செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள்
அவள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நோக்கி பார்த்து எல்லாரும் சேர்ந்து ஒரே முகமாக இப்பொழுது ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த நேரத்தில் எல்லாரும் குடும்பமாக ஒன்றிணைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நேரத்தில் நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இரட்சகரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதோ இந்த நாளும் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் நீர் அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்றைக்கு கானாவூர் திருமண வீட்டில் நீர் அற்புதம் செய்தீரே. மார்த்தா மரியாவுடைய வீட்டிலே அற்புதம் செய்தீரே. அதுபோல் ஆண்டவரே, இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்தில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை நீர்தாமே நிறைவாக்குகிற ஆண்டவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஃபேமிலி வீக்கெண்டில் ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே, ஒருவரவருடைய அன்பை பற்றி நினைக்கிற இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இந்த இடத்திலே வந்திருக்கிற எல்லாரையும் இப்பொழுது ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, இவர்களுடைய குடும்பத்திலே எத்தனையோ சேலஞ்சை, எத்தனையோ விதமான விடயங்களை இவர்கள் சந்தித்திருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரமானது இப்பொழுது இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷங்களை கொண்டு வரும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். பேட் மெமரிஸ், ஆண்டவரே, துக்கமான நினைவுகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு சந்தோஷமான நினைவுகளை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் எதிர்கொள்கிற எல்லா சவால்களையும் வெற்றி கொள்ளுகிற மக்களாக இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இவருடைய குடும்பத்திலே என்னென்ன பற்றாக்குறைகள் இருக்கிறதோ அந்த பற்றாக்குறைகள் எல்லாம் நீங்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். பொருளாதார கஷ்டம் இருக்கலாம், அன்பிலே கஷ்டம் இருக்கலாம், புரிந்துணர்விலே பிரச்சனை இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பிலே பிரச்சனை, உறவிலே பிரச்சனை இருக்கலாம். ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்து அவைகளை சரிப்படுத்தும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற வெறுமையான பாத்திரங்களிலே உங்களுடைய அபிஷேக வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. கண்ணீர் துடைக்கப்படுவதாக, துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை நீர் தருவீராக, வேதனைக்கு பதிலாக மகிழ்ச்சியை நீர் தருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கி வரும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த இடத்தில் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் தாமே இவர்களுடைய வீடுகளுக்குள்ளே உங்களுடைய வல்லமை இறங்கி வருவதாக, இவருடைய வீட்டில் இருக்கிற மற்ற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. இந்த இடத்துல இந்த குடும்பத்திலிருந்து யாரெல்லாம் வராமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில வேண்டிய ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் புரிந்துணர்வு உண்டாவதாக, ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை உண்டாவதாக, மன்னிக்கிற மனப்பான்மை உண்டாவதாக, ஜெப வாழ்க்கை உருவாக்கப்படுவதாக. ஆண்டவரே, பணம் இருந்தால் மட்டும் போதாது என்பதை அறிந்திருக்கிறோம், பொருள் இருந்தால் மட்டும் போதாது என்பதை அறிந்திருக்கிறோம், வீடு இருந்தால் மட்டும் போதாது ஆண்டவரே, பட்டம் படிப்பு வேலை என்று எவ்வளவு இருந்தாலும் போதாது ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் நமக்கு வாழ்வு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த வாழ்வை உண்டாக்குற ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இப்பொழுது இறங்கி வருவதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம்ப்பா, நன்றி கூறுகிற ஆண்டவரே. எல்லாரும் மீண்டும் உதவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நேரத்தில். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்றி செலுத்துங்கள். எல்லாரும் அப்படியே நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கே நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெறுப்பான உணர்வுகள் நீங்கி போகட்டும், கசப்பான எண்ணங்கள் அகன்று போகட்டும். எல்லாவற்றையும் மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே.
நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமே. நம்ம அமைதியாக உட்காருவோம். அறிவித்தலை தொடர்ந்து நாம் காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். கூட்ட முடிவிலே எல்லாரும் இம்மாத அரிச்சுடர் பத்திரிகையை பெற்று வாசித்து பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரிச்சுடர் பத்திரிகை எமது இணையதளத்திலும் நீங்கள் வாசிக்க முடியும். இம்மாதம் வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 4வது வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கும் எமது சிவ வழிபாடு அர்ப்பணித்தவர்களுக்கான சிவ வழிபாடாக சிறப்பிக்கப்படும். அர்ப்பணித்தவர்கள் அனைவரும் உங்களுக்கு தரப்பட்ட அந்த சால்வையை கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸோ வருகின்ற கிழமையை தவிர்த்து வருகின்ற அடுத்த 4வது வெள்ளிக்கிழமை இங்கே நடைபெறுகின்ற எமது கூட்டம் அர்ப்பணித்தவர்களுக்கான சிறப்பு வழிபாடாக அது நடைபெறும். ஆகவே அந்த கடைசி நேரத்திலே நாம் மீண்டும் நம்மை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து செய்கிற அந்த ஜெப நேரத்திலே நாம் எல்லாரும் அந்த அந்த சால்வையை அணிந்து கொள்ளலாம். ஆகவே எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு அதை கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, ஹாப்பி ஃபேமிலிஸ் டே. ஆண்டவர்கள் எல்லாரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். தேங்க்யூ. நாம் இப்பொழுது காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் மீண்டும் எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் குடும்பத்தில் நீர் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உழைப்பின் பயனிலிருந்து ஒரு பகுதி இந்த நேரத்திலே காணிக்கையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நற்செய்தி என்கிற அந்த விளை நிதயத்திலே இந்த காணிக்கையை நாங்கள் விதைக்கிறோம்ப்பா. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்பது போல ஆண்டவரே, இந்த வார்த்தை, இந்த நற்செய்தி பணி வழியாக ஒவ்வொரு இல்லங்களுக்கும், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் போய் செல்லுவதற்கு இந்த காணிக்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால், என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால், என்னுள்ளமே ஆகா என் தேவனே
ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே என்னுள்ளமே ஆகா என் தேவரே ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது அறிவித்தல் வருகிறமை நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் குடும்பமாக மாற்ற வேண்டி ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை பக்தியோடு பாடு சொல்லுவோம். பரலோகத்திற்கு சாவி, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனித உணவை எங்களுக்கு என்று அளித்தலும், எங்களை இதுவிலை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலும் எங்களித்தலும், ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. அருணந்தமரியே வாழ்க. கத்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உச்சசமரியா இயேசுனுடைய மாதாவி, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் உங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். பிதாச்சுதன் பரிசுத்தாவியின் பேரா இப்பொழுதும் அப்பொழுதும் இருப்பதாக ஆமேன். பிதாச்சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொள்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமான இந்த பாடலத்தில் சொந்த காரணவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமான ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பார்த்தலத்தில் சொந்த காரணவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமான சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே